அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தேங்காய்பால் குழம்பு. இது வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி அதை பொன்னிறமாக மட்டும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும். கத்திரிக்காயை நாங்கள் கட் பண்ணும்போது காம்போடு சேர்த்து ஒரு பச்சை தொப்பி மாதிரி இருக்கும். நாங்கள் காம்பு அகற்றிட்டு அந்த பச்சை தொப்பியும் சேர்த்து தான் கட் பண்ணணும். அதில் வந்து அதிகளவு சத்துக்கள் இருக்குது, நாங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே நேரம் கட் பண்ணும்போது ரொம்ப பெரிய துண்டுகளாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணிடக்கூடாது, மெல்லிசாகவும் கட் பண்ணிடக்கூடாது, மீடியமான அளவில் தான் கட் பண்ணிக்கொள்ளணும். நான் எடுத்த கத்திரிக்காய் வந்து 350 கிராம் இருந்தது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக எடுக்கிறதாலும் எடுத்துக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பொறிக்கும்போது 2-3 தடவை நாங்கள் இப்படி கிளறி விட்டோம்னு சொன்னால் எல்லா கத்திரிக்காயுமே ஒரே மாதிரி பொன்னிறமாக பொறிச்சிருக்கலாம். நாங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக வேறு காய்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். கத்திரிக்காய் போடாமல் முருங்கைக்காயை பொறிச்சு இப்படி குழம்பு வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்படி எல்லா கத்திரிக்காயுமே பொன்னிறமாக மட்டும் நாங்கள் பொறிச்செடுப்போம். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு 1 டீஸ்பூன் போட்டு கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு பிறகு பச்சை மிளகாய் 3 எடுத்து அதை மெல்லிசாக கீறி போடணும். மிளகாயை வந்து நாங்கள் முழுசாக போட்டால் சூடான எண்ணெயில் பட்டோன்னா மிளகாய் வந்து வெடிக்கும். பூண்டு கற்கள் 15-20 இவ்வளோத்தையும் 1 நிமிஷம் வந்து நாங்கள் வதக்குவோம். பிறகு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1 எடுத்து கட் பண்ணி போட்டு மெல்லிய பொன்னிறமாக மட்டும் வதக்கணும். வெங்காயம் வந்து மெல்லிய பொன்னிறமானதுக்கு பிறகு கறிவேப்பிலை, வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். இதை வந்து நாங்கள் ஒரு தடவை கசக்கிட்டு போட்டால் வாசனை வந்து நல்லா இருக்கும். இதை போட்டு நாங்கள் வெங்காயம் வந்து பொன்னிறமாக மட்டும் வதக்கணும். வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் முன்னாடியே போட்டுடக்கூடாது, முன்னாடி போட்டால் கருகிடும், கருகின வாசனை வரும், அதே நேரம் கசக்க தொடங்கிடும் வெந்தயம். இந்த டைம் போட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமானதுக்கு பிறகு நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து இது கூட மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/8 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், கல்லுப்பு. இது வந்து எனக்கு சரியான அளவாக இருந்தது, நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு கேட்டதாக போட்டுக்கொள்ளலாம். மிளகாய்த்தூள் 2.5 டேபிள்ஸ்பூன். இவ்வளோத்தையும் போட்டு 1-2 நிமிஷம் வந்து நாங்கள் வதக்கணும். மிளகாய்த்தூள் வந்து வறுபட்ட ஒரு வாசனை, நல்ல வாசனை வரும், அந்த வாசனை வர மட்டும் நாங்கள் வதக்கணும். இதுக்கு பதிலாக ஜாழ்பாணத்து மிளகாய்த்தூள் 2.5 டேபிள்ஸ்பூன் அல்லது உங்களோட கேரட்டுக்கு ஏற்றதாக போட்டுக்கொள்ளலாம். எல்லாருக்கிட்டையுமே ஜாழ்பாணத்து மிளகாய்த்தூள் இருக்காது, அதால் வந்து இப்படி போட்டு தனித்தனியாக போட்டு நான் செய்து காட்டுறேன். அதே நேரம் மல்லித்தூள் வந்து குறைவாக தான் சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் சேர்க்கும்போது காரம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் மல்லித்தூளையும் அதிகமாக சேர்த்தா, அதால் மல்லித்தூளோட அளவு வந்து குறைவாக தான் சேர்த்துக்கொள்ளணும். ரெண்டு நிமிஷம் நாங்கள் வதக்கினதுக்கு பிறகு புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் எடுத்து அதை கரைச்சி விட்டுக்கொள்ளணும். இது கூட 2.5 கப் தண்ணி விட்டு புளி வாசனையும் மிளகாய்த்தூள் வாசனையும் போக மட்டும் நாங்கள் கொதிக்க விடணும். தண்ணிக்கு பதிலாக நாங்கள் தேங்காய் பால் வந்து புளிவோம். இந்த குழம்புக்கு தேங்காய் பால் புளியும் போது முதலாம் பால் தனியை எடுத்து வச்சுக்கொள்ளணும், ரெண்டாம் பாலை வந்து தனியை எடுத்து வச்சுக்கொள்ளணும். பிறகு அதே தேங்காய் துருவலை போட்டு இன்னொரு தடவை தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி பாலை, இன்னும் ஒரு தண்ணி பாலை எடுத்து அந்த தண்ணி பாலை இந்த தண்ணிக்கு பதிலாக விட்டு கொதிக்க விடலாம். நான் வந்து அப்படி விடலை, தனியாக தண்ணியை தான் விட்டு கொதிக்க விடுறேன். இப்படியும் செய்யலாம்.
இப்படி குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நாங்க புளிஞ்சி வச்சிருக்க செண்டாம்பாலை வந்து முதலாவதா விடணும். ஒரு கப் செண்டாம்பால் விடுறேன், நீங்க வந்து 1.5 கப் மட்டும் விடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியான குழம்பா தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா குழம்பு வேணும்னு சொன்னா நீங்க 1.5 கப் செண்டாம்பால் விடலாம். இதை விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ரெண்டாம்பால் விட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு முதலாம்பால் கெட்டியான பால் 1 கப் விடுறேன். முதலாம்பால் விட்டு அதிக நேரம் வந்து நாங்கள் கொதிக்க விட தேவையில்லை. நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தீ அணைச்சு கொள்ளலாம். இப்போ குழம்பு நல்லா ஒரு தடவை கொதிச்சுட்டு நாங்கள் தீ அணைச்சிடலாம். இவ்வளவுதான், தேங்காய் பால் குழம்பு வந்து ரெடி ஆயிற்று. நாங்கள் இதை சாதத்தோடு சாப்பிடலாம், இடியப்பம் புட்டோடு சாப்பிடவும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். தேங்காய் பால் விடுறதால டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.